வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஒரு எடை அதிகரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேஸ்லைன் எடை அளவு, அதாவது நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தோம் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் ப்ரெக்னன்சி வெயிட் கெயின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பேஸ்லைன் வெயிட்டை தான் பொறுத்திருக்கும். சரி, நீங்கள் வந்து ஒரு நார்மல் வெயிட் கேட்டகரியில் இருக்கீங்க, சரி ஒரு ஹைட் வந்து ஒரு 5-5.5 அடி இருக்கிறவங்க ஒரு 55 இல்லை 60 கிலோ கிட்டே இருக்காங்க, ஏன் 65 கிலோ வரைக்கும் இருக்காங்க அப்படின்னாலே இதை அது ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்காங்க, பிஎம்ஐயில் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற வெயிட் கெயின் வந்து ஒரு 9-10 கிலோஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அரௌண்ட் 10 கிலோ நீங்கள் வெயிட் போடலாம். இதுவே வெயிட் ரொம்ப குறைவாக இருக்காங்க, சே ஒரு 5 அடி இருக்கிறவங்க 40 கிலோ இல்லை 42 கிலோ தான் இருக்காங்கன்னா அவங்களோட வெயிட் கெயின் அளவு வந்து 12-15 கிலோ கூட வி கேன் அலவ் தெம் டு கெயின் வெயிட் பிகாஸ் தேர் ஸ்டார்டிங் வித் அ லோவர் பிஎம்ஐ. இதுவே பேஷண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போதே 85 கிலோஸ் இல்லை 90-95 கிலோஸ்க்கு மேலே இருக்கும் போது அவங்க டோட்டல் வெயிட் கெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி இஸ் பிட்வீன் 6-8 கிலோஸ். ஸோ ஒரே ஒரு நம்பர் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்காது. ஸோ பேசிக்லி த ஃபேக்ட் வில் டிபெண்ட் ஆன் தி வெயிட் வென் யூ ஸ்டார்ட் ப்ரெக்னன்சி. அதனால தான் வென் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும் போது ஒரு டாக்டர் அணுகும் போது த ஃபஸ்ட்டு திங் அவங்க சொல்கிறது வந்து உங்கள் வெயிட் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், சுகர், தைராய்ட், பிபி இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே அந்த ப்ரெக்னன்சி ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் சொல்கிறதுக்கு காரணமே ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே உங்களோட பிஎம்ஐ நீங்கள் கரெக்ட் ரேஞ்சில் வச்சுட்டீங்கன்னா தாராளமாக யூ கேன் ஹாவ் அ ஹெல்த்தி ப்ரெக்னன்சி ஃபார்வர்ட். இதை இந்த 5 மாதம் ஸ்கேனுக்கு வரும்போது பேஷண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர டெரிஃபைடாக இருப்பாங்க, டாக்டர் 1 கிலோ கூட வெயிட் போடல, 2-3 மாதமாக எனக்கு ஒரே வாமிட்டிங், இப்போ தான் ஒரு 500 கிராம் போட்டிருக்கேன், 0.5 கிலோஸ் போருமா? கண்டிப்பாக போகும். ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ் ஏன் 5 மந்த்ஸ் வரைக்கும் கூட நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வெயிட் கெயினே சுத்தமாக இருக்காது. ஒன், எதர் வாமிட்டிங், இல்லை அவங்களால சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் வெயிட் கெயின் இல்லைன்னா பரவாயில்லை, அந்த குழந்தை வெறும் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் வெயிட் கெயின் ஆகி தான் அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் போகணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் பாடியில் இருக்கிற இனஃப் அயன் ஸ்டோர்ஸ், கால்சியம், விட்டமின் டி லெவல்ஸ் அது எல்லாமே அந்த குழந்தைக்கு போதும். The only thing is that 4-5 months மேலே குழந்தை பிகம்ஸ் ஒரு 300 grams 350 grams வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியாக உங்களால் சாப்பிட முடியும், அதுக்குள்ளேயே உங்களுக்கு வாமிட்டிங் இல்லாமல் சப்சைட் ஆகும். ஸோ மெயின் வெயிட் கெயின் ஆரம்பிக்கிறதே ஒரு 5-6 months மேலே தான், அந்த டைமில் அண்ட் ரேப்பிட் வெயிட் கெயின் ஆறுது வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ் 8-9 மந்த்ஸ் அந்த டைமில் தான் 0.5-1 கிலோ பர் வீக் ஆர் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 வீக்ஸ் கெயின் ஆகும்.